வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை சேனல் மண் மனமும் சுவையும். இன்னைக்கு நம்ம சேனலில் மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு இது வந்து 150 கிராம் வரும். 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக புதினா இலை பொடியை கட் பண்ணது, மல்லி இலை, கருவேப்பிலை 2 கொத்து பொடியை கட் பண்ணது, இஞ்சி 1 சின்ன துண்டு, பூண்டு 1 5 பல், 2 பச்சை மிளகாய் நீங்கள் காட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், 2 வரமிளகாய், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ மிக்சி ஜாரில் அரைக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், தேவையான உப்பு, இது கூட பருப்பையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரக்கொரம் அரைச்சிக்கலாம். பறச்சு எடுத்தாச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பறச்சு எடுத்தாச்சு, இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். புதினா, கருவேப்பிலை, மல்லி இலை, எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே இதை வந்து உருண்டை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சை சைஸ் இருந்தால் போதும். எல்லாமே ஊட்டி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக போட்டு எண்ணெய் காஞ்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இந்த உருண்டை லேசாக தட்டி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கலந்துட்டுக்கலாம். இப்போ வடையில எல்லாம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதெல்லாம் சிவந்தா போதும். எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.